வணக்கம், நான் அபிஷே பாஸ்கர். ஒரு அற்புதமான சரித்திர நாவலோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்றைய புத்தக அறிமுகம் சாண்டிலின் அவர்கள் எழுதிய யவனராணி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 குமுதம் அப்படிங்கிற வார இதழில் இது வந்து தொடர்கதையாக எழுதப்பட்டுச்சு. 1963 வானதி பதிப்பகம் இதை புத்தகமாக வெளியிட்டாங்க. இந்த கதையில் நம்ம பயணிக்க போகிற காலகட்டம் எதுனா 1800 முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த அந்த ஒரு டைம் பீரியட் தான் நம்ம இதில் பயணம் செய்ய போகிறோம். அதாவது யவனர்கள், அந்த வெளிநாட்டவர்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் தமிழர்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டைம். தமிழர்களோட கை தான் மேலோங்கி இருந்தது அப்போ. அதே போல தமிழ்நாட்டில் சோழர்களோட ஆட்சி தலை தோங்கி இருந்த ஒரு டைம் தான். யவனர்கள் தமிழர்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டைம்னு நான் சொன்னேன் இல்லையா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யவனர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக தான் இருந்தாங்க. நம்மளோட படையில் கூட நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வெளிநாட்டில் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்மளோட ஆட்கள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடாது, நம்ம அங்கே போய் ஒரு ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால யவனர்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு கடற்படை தலைவன் டைபீரியஸ். இந்த கதையோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து டைபீரியஸ். அவர் கூடவே அந்த நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரச குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு, அவங்க தான் நம்ம கதையோட கதாநாயகி யவனராணி, அவங்கள வந்து டைபீரியஸ் கூட அனுப்பி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த கதை தொடங்குறது புகார் நகரத்துலேருந்து. அந்த நகரத்தோட அழகை வர்ணிச்சுக்கிட்டே இந்த கதை வந்து தொடங்குது. அந்த கடற்கரையோரமாக நம்ம கதையோட கதாநாயகன் சோழர் படையோட உபத்தலைவன் இளஞ்செழியன் நடந்து வந்துட்டுருக்கார். ரொம்ப சோகத்தில் வந்துட்டுருக்காரு. அவரோட காதலியை நினச்சி வருத்தத்தில் வந்துட்டுருப்பார். ஒரு சண்டையாயிடும் ரெண்டு பேருக்கும். அதனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது கடற்கரை ஓரமாக யாரோ தன்னோட காலில் தட்டுப்படுறத பார்ப்பார். பார்த்தா அங்கே யவனராணி இருப்பாங்க. அவங்களோட அழகில் முதல்ல ஒரு 10 நிமிஷத்தை அப்படியே செலவு பண்ணிடுவார். அதுக்கப்புறமா தான் தெரியும், ஐயோ மயங்கி இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு முதலுதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிக்கிட்டு அவரோட இருப்பிடத்துக்கு போகிறாரு. யவனராணி எப்படி வந்து கடற்கரையோரத்துக்கு வந்தாங்க இப்படி மயக்கமான நிலமையில அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சோம்னு அப்படின்னு சொல்லி டைபீரியஸோடு அனுப்பி வச்சாங்க. அவங்க கடலில் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கும்போது கடல் கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களால தாக்கப்பட்டு படகு உடஞ்சிரும். அது மூலியமாக தான் யவனராணி வந்து தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு வரப்பட்டு கரை வந்து சேர்ந்துட்டாங்க. முதலுதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யவனராணியை இளஞ்செழியன் வந்து அவரோட இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹிப்பலஸ். அவர் வந்து படையில் வேலை செய்கிற ஒருத்தர் தான், அவரும் யவனர். இளஞ்செழியன் ஒரு சிறந்த படைத்தலைவர்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் அந்தளவுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாரு. அவர் இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு போரை வேணால் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. அவர் படையில் நிறைய யவனர்களை சேர்த்துருப்பார். அவங்க வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க இவருக்கு. மற்றவங்க எல்லாரும் வந்து சொன்னாலும், என்ன இப்படி பண்ணுற, நம்ம நாட்டு ஆளுங்க கிடையாது, அவங்க துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால் கூட உபதலைவனுக்கு இதில் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கும். அதே போல் இந்த ஆட்களும் வந்து உபதலைவன் மேலே ரொம்பவே விசுவாசமாக தான் இருப்பாங்க. ஹிப்பலஸ் யவனராணியை பார்த்தோன்னே பயப்படுவார். கையில் வந்து அன்னப்பறவை சின்னம் ஒன்று இருக்கும். இதை பார்த்துட்டு உபத்தலைவன் கிட்ட சொல்லுவார், நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, இவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களால நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பிரச்சனையும் வரும். என்னென்னா, சோழர் குலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இளஞ்செழி சென்னி அவர் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போக மாட்டார், கொலை பண்ணிடுவாங்க. அவங்களோட உறவுக்காரர் ஒருத்தர் தான் இருங்கோவில். அவர் தான் இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவார். அப்போ ராஜாராணி ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க. அவங்களோட பையனான திருமாவளவன் எங்கே இருக்காருனே தெரியல, தலைமறை வைட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருங்கோவில் கூட பாண்டியர்களும் சேரர்களும் சேர்ந்துப்பாங்க. இது ஒரு பெரிய ஆபத்தான நிலைமை தான். ஒரு புறம் சோழர்கள் ஆட்சி செய்யறதுக்கு அரசரே இல்லை, இன்னொரு புறம் டைபீரியஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இன்னொரு புறம் பாண்டியர்களும் சேரர்களும் இருங்கோவேலோட சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதுலேருந்து எப்படி நாட்டை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இளஞ்செழியன் வந்து யவனராணியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், முதலுதவிலாம் பண்ணார். யவனராணிக்கு இளஞ்செழியன் மேலே காதல் வந்துடும். ஆனால் இளஞ்செழியனோட மனசு பூவலகிக்கிட்ட இருக்கும். அவரோட காதலி இளஞ்செழியனுக்கு யவனராணி மேலே அப்பப்போ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் கூட வந்து சேர போகிறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நம்மளை வந்து இந்த கதைப்புறம் கொண்டு போவாங்க. இவ்வளோ பிரச்சனைகளையும் இளஞ்செழியன் ஒருத்தராக சமாளிக்க போகிறதில்ல, இன்னொரு ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. இந்த மாதிரியான சரித்திர வரலாற்று நாவல்களெல்லாம் நம்ம படிக்கும்போது அதில் உண்மையான கேரக்டர்ஸ் யாரையாவது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சில நிகழ்வுகளை கூட வந்து அதில் சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் இதுலேயும் இருக்காங்க, கரிகால சோழன். அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை கூட இதில் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். கடலில் கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போன டைபீரியஸ் தப்பிச்சு வந்துருவார். வந்து புகார் நகரத்தை தான் முதல்ல கைப்பற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார்.
அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வந்து இவங்க வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையை நம்ம படிக்கும்போது, இதில் பயணம் செய்யும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் யார் இளஞ்செழியனுக்கு ஜோடி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கதை முடியும் போது தெரிஞ்சுப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நிறைய பேஜஸ் இருந்தாலும் நம்ம வந்து சீக்கிரமாகவே இந்த ஸ்டோரியை முடிச்சிருவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம அதுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் பிரச்சனை, நம்ம அந்த கதைக்குள்ளே போகிற வரைக்கும். ஏன்னா எடுத்தோன்னே வர்ணனைகள் இருக்கும், புகார் நகரத்தை வர்ணிப்பாங்க, அதுக்கப்புறமா இளஞ்செழியனை பற்றி சொல்லுவாங்க. அப்படி போகிறதுனால முதல்ல மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் கதைக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நம்ம யோசிக்கிறது அப்படியே தப்பு, இது கிடையாது வேற அப்படின்னு சொல்லி கதை அப்படியே திரும்பி திரும்பி போகும். இந்த மாதிரியான வரலாற்று நாவல்களை படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. பொன்னியின் செல்வன் படித்ததுக்கு அப்புறமா சாண்டிலின் அவர்களோட புத்தகம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டேன். நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதும் கூட கடல் புறா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் முதல்ல கடல் புறா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா சாண்டிலின் அவர்கள் எழுதிய மற்ற புத்தகங்களை பத்தி பார்க்கும்போது யவனராணி அப்படிங்கிற இந்த தலைப்பு என்ன ரொம்பவே ஈர்த்தது, அதனாலதான் இதை வாங்கினேன். அதே போல கடல் புறாவை விட இது கொஞ்சம் கம்மி பேஜஸ் நினைக்கிறேன். இது ரெண்டு பார்ட், அது வந்து மூணு பார்ட். அதனால் முதல்ல நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி தொடங்கினேன். என்னோட தொடக்கம் வந்து ஒரு சரியான தேர்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. வேறு ஒரு நாட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கதையில், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தா போர்க்காட்சி. போரில் நடக்கிற அந்த வியூகங்கள்லாம் இதில் விளக்கியிருந்தாங்க. ஒரு எழுத்து மூலியமாக நம்மளோட கண்ணு முன்னாடி அந்த போர்க்காட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இந்த ஸ்டோரியில் படிக்கும்போது அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு டைம் பீரியடில் எப்படிலாம் வந்து வியூகம் அமைச்சு அது எப்படி வந்து அதை வீழ்த்தலாம் அப்படிங்கிற சில அந்த ஐடியாஸ்லாம் கூட இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நம்ம ஒரு போர்க்காட்சியை பார்க்கும்போது அது அவ்வளோதான், அந்த படத்தில் உள்ளதை நம்ம வந்து கண்ணார பார்த்துடுறோம். பட் இந்த மாதிரியான கதைகளில் படிக்கும்போது அந்த வியூகங்கள் எப்படி இருக்கும், இந்த கருட வியூகம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த வியூகத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது என்னன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நம்ம பொன்னியின் செல்வன்லாம் படித்ததை விட கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்கும், தூய தமிழாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில வார்த்தைகள் மட்டும் நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம புத்தகம் படிக்கும்போது புது புது வார்த்தைகளை தெரிஞ்சுப்போம் இல்லையா, அதுக்குமே இது வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம், இதில் இந்த சரித்திர நிகழ்வுகளுக்கு இடையிடையே இந்தந்த காட்சிகள் வந்து நான் இந்த புத்தகத்துலேருந்து படித்தேன் அப்படின்னு சொல்லி சில புத்தக பரிந்துரைகளும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகத்தில் கூட நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாண்டிலின் அவர்கள் முன்னுரையிலே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன ரிசர்ச் பண்ணாரோ அந்த புத்தகங்களோட பட்டியல் இதில் கொடுத்துருக்காங்க. இது வெறும் நாவலாக மட்டும் இல்லாமல் ஒரு கதை படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முயற்சியை அவர் எடுத்திருக்காரு. இது கற்பனை கதை தான், சில இடங்களில் மட்டும் அங்கங்கே சில தகவல்களை புகுத்தியிருக்காங்க. அது எந்தெந்த தகவல்கள் உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இதில் வர்ணனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. புகார் நகரத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒரு தோட்டத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சத்தங்கள் கேட்குது, ஒரு அறையிலேருந்து நம்ம வெளியில் ஒரு தோட்டத்தை பார்க்குறோன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வர்ணிக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது படிக்கும்போது. இதை படிக்கும்போது சாண்டிலின் அவர்களோட எழுத்தும் அவரோட அந்த போர்க்காட்சிகளை எழுதின முறை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் தொடர்ந்து அவரோட புத்தகங்களை நான் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நிறைய புத்தகங்கள் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் பிகினர்ஸ்னால் நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய பக்கங்களை கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரித்திர நாவல் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய புத்தகங்களை படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த புத்தகத்தையும் சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இலக்கியங்களில் இந்த மாதிரியான சரித்திர நாவல்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கடற்புறா புத்தகத்தையும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதையும் விரைவிலேயே படிச்சுட்டு அதை பற்றின ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். நான் எதிர்பார்த்ததை விட இந்த கதை எனக்கு ஒரு படி மேலே தான் பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தினுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நம்மளும் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆசையை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இது இருந்தது. இந்த கதையை உங்களுக்கும் படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கி படிச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய புத்தக அறிமுகங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். டாடா.